இங்கே செயல்படுத்தவே வேணாங்கிறத தான் புரிஞ்சுக்கிறோம் நாம். நாம் புரிஞ்சுக்கிறது என்னென்னா, நம்முடைய மனசை நம்ம எதுவும் செய்ய முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறோம். இயலாமையை தான் புரிஞ்சுக்கிறோமே தவிர, அதை எப்படி செயல்படுத்துறதுங்கிறது இங்கே தவறான ஒரு செயல். என்ன புரிஞ்சுக்கிறோம்? ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிறோம். உண்மை என்பது ஏற்கனவே நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, அதுதான் உண்மை. அதை நாம் போய் எப்படி செயல்படுத்த முடியும்? ஏற்கனவே நிகழ்ந்துட்டு தான் இருக்குது, அதை நம்ம செயல்படுத்த முடியுமா? அப்போ நம்ம மனசில் எல்லா உணர்வுகளும் தோன்றி அதுவாகவே தோன்றி அதுவாகவே மறைந்து கொண்டிருக்கிறது. எல்லா உணர்வுகளுமே ஒரு ஃப்ளோவில் இருக்குது. எப்படி ஒரு ஆறு ஓடுதோ அப்படி ஓடிட்டுருக்கு. நம்ம அந்த ஓடுறதை போய் நாம் மறுபடியும் ஒரு அந்த ஓட்டத்தை ஏற்படுத்த முடியாது. நமக்கு அங்கே வேலை இல்லைங்கிறதோடைய அங்கே வேலை முடிஞ்சிடுது. இப்போ எல்லா உணர்வுகளும் தேங்காமல் ஓடுறது தான் ஒரு ஆரோக்கியமான மனநிலை அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஆறு ஓடுதுன்னு வச்சுங்க, அந்த ஆறில் ஏகப்பட்ட சாக்கடைகள் கூட கலக்கலாம், ஆனால் அது ஓடுகிற ஓட்டத்தில் என்னன்னா புனித நீராக மாறி ஓடிக்கிட்டே இருக்குது ஆறு. ஆனால் ஒரு நல்ல மழை நீரை கூட நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னு வச்சுங்க, தேக்கி வச்சிங்கன்னா அது கெட்ட நீராக மாறிடும். நம்முடைய உணர்வுகளும் அப்படி தான். எந்த உணர்வும் எந்த எண்ணமும் தேங்கிட்டால் அது நம்ம உடம்பை கெடுத்துரும். ஒரு ரசாயனத்தை மாற்றத்தை உண்டாக்கி உடம்பை கெடுத்துரும். எல்லா உணர்வுகளும் தோன்றுவதை போல் தானாகவே மறைவதற்கு நம்ம அனுமதி கொடுத்துட்டோம்னாவே போதும், அதுதான் ஆரோக்கியம்னு சொல்கிறோம். உணர்வுகள் நம்ம மனசில் நம்ம உடம்பில் எந்த ஒரு ரசாயன மாற்றத்தையும் ஏற்படுத்தவே ஏற்படுத்தாது. உணர்வுகள் உணர்ச்சிகளாக எப்போ மாறுதோ அப்போ தான் அது ரசாயன மாற்றத்தை உடம்பில் ஏற்படுத்தும். இப்போது நெருப்பில் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு பஞ்சம் இப்படி எடுத்து கிராஸ் பண்ணிங்கன்னா நெருப்பு பிடிக்காது. நீங்கள் கொஞ்சம் நேரம் டூரேஷன் வச்சுருந்தால் மட்டும்தான் அந்த பஞ்சில் நெருப்பு பிடிக்கும். அது மாதிரி எந்த உணர்வு தேங்குதோ அந்த உணர்வுக்கு தகுந்த உணர்ச்சி தோன்றி அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை உடம்பில் உண்டு பண்ணி அதுதான் உடம்பை கெடுக்குது. இந்த புரிதல் ஏற்பட்டவங்க எல்லாருமே உள்ளே போராடாமல் இருக்கும்போது இந்த எல்லா உணர்வுகளுமே என்ன ஆகுதுங்க, ஃப்ளோவில் போக ஆரம்பிக்குது. ஃப்ளோவில் போக போக நம்முடைய ஆரோக்கியம் திரும்ப கிடைக்குது. நமக்கு நமக்கு தேவையான ரசாயன மாற்றம் மட்டும்தான் நமக்குள்ளார நடக்குது, மீது எல்லாமே ஃப்ளோவில் போயிட்டுருக்கு. இதை தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இப்போ நாம் கிட்டத்தட்ட ஒரு நாள் நம்ம வகுப்பு அட்டன் பண்ணிட்டோம். நேற்று ஈவினிங்லேருந்து இன்றைக்கி வந்துட்டோம். உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நீங்கள் எந்தளவு புரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு பார்க்குறதுக்காக ஒரு கதை உங்களுக்கு சொல்லலான்ருக்கேன். கதை சொல்லி கேள்வி கேட்கலான்ருக்கேன். ஏற்கனவே ஞான முகாம் மட்டன் பண்ணவங்களாக இருந்தால் அந்த விடை சொல்ல வேணாம். இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்திருக்கிறவங்க எல்லாருமே ஒரு 90% புதுசாக அட்டன் பண்ணுறவங்க தான். ஸோ அந்த கதை வந்து இப்போ நான் சொல்கிறேன், அதன் மூலமாக ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன கதைன்னா, ஒரு அரசன் இருந்தான், நல்ல அரசன், நல்ல முறையில் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தான். மக்கள் சுபிட்சமாக வாழணும்னு சொல்லிட்டு நல்ல முறையில் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கான். அவனுடைய மனைவி மேலே ரொம்ப அன்பாக இருந்தான், அரசி மேலே. ஒரு சமயத்தில் அரசியினுடைய உடல்நிலை கெட்டு போயிடுச்சு, அதை இவனால் தாங்க முடியல. எப்படியாவது சரி பண்ணுன்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் எல்லாம் கூப்பிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணான். எவ்வளவு முயற்சி பண்ணியும் ஒன்றும் பண்ண முடியல. ஒரு நாள் அரசு இறந்துடுறாங்க. அந்த துக்கத்தை அவனால் தாங்கவே முடியல, ரொம்ப வேதனையாக இருக்குது, ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணான். நம்முடைய லவ்வபிள் ஒய்ஃப் இறந்ததை தாங்க முடியாமல் அந்த கவலையிலேயே சதா இருந்துகிட்டே இருக்கான். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆட்சியின் மேல் இருக்கிற கவனம் வந்து பண்ண முடியல. மக்கள்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. அரசியலில் அங்கே ஊழல் ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா மக்கள் அரசனுடைய கவனம் வந்து தன்னுடைய மனைவியை பற்றியே இருக்கிறதுனால, இறந்த கவலையிலே இருக்கிறதுனால ஆட்சி பண்ண முடியல. பக்கத்து நாட்டு அரசர்கள்லாம் இதுதான் சரியான சமயம், நாம் வந்து போர் புரிந்து இந்த நாட்டை கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க. இந்த விஷயத்தை மந்திரி வந்து சொல்கிறார், அரசரே ராணி இறந்துட்டாங்க, அந்த கவலையிலே நீங்கள் இருக்கிறீங்க, மக்களும் ரொம்ப துன்பப்படுறாங்க, நீங்கள் இப்போ ஆட்சியை சரியாக கவனிக்காதனால பக்கத்து நாட்டு எதிரி நாட்டு மன்னர்கள்லாம் போர் புரிகிற அளவுக்கு தயாராகிட்டாங்க, நம்ம இப்போயாவது சுதாகரித்து நம்ம வந்து நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆமாம், என்னால் வந்து இந்த கவலையும் விட முடியல, மக்களுடைய துன்பத்தையும் போக்க முடியல, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. அப்போ என் கவலையை போக்கக்கூடிய மருந்து யார்கிட்டயா இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஒரு அறிக்கை வர்றாரு, என்னுடைய கவலையை போக்கக்கூடிய மருந்து யார்கிட்ட இருக்கோ நீங்கள் வாங்கன்னு சொல்லி மருத்துவர்கள்லாம் கூப்பிட்றாரு. பல பேர் வந்து என்னென்னமோ டெக்னிக்லாம் பயன்படுத்துகிறாங்க, என்ன பண்ணியும் அவருக்கு கவலை போகலை.
இந்த கவலை அதிகமாகிட்டு இருக்க தவிர அதிலிருந்து ரிலீவ் ஆக முடியல. கடைசியாக ஒரு முடிவு பண்ணுறாரு, சரியான மருத்துவர் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு என்னுடைய கவலையை போக்க உள்ள மருந்து யார் கொடுத்து சரி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த நாட்டில் பாதியை நான் கொடுத்துட்றேன் நான். அப்படி அவங்க மருந்து கொடுத்தும் எனக்கு சரியாகலைன்னா அவங்களுக்கு மரண தண்டனை உறுதி அப்படின்னு ஒரு அறிக்கை வர்றாரு. எதுக்குன்னா அப்போ தான் ஒரு சரியான மருத்துவர் வருவாங்க அப்படின்ட்டு ஒரு அறிக்கை வர்றாரு. இந்த அறிக்கை விட்டதுக்கப்புறம் ஒரு மருத்துவர் கூட வரல. எனக்கு நாட்டில் பாதியும் வேணாம், மரணமும் வேணாம், நான் நிம்மதியாக இருந்துட்டுனா போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவர் கூட வரல. இவர் பார்க்குறாரு, அப்போ என் கவலையை போகிறதுக்கு மருந்தே இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையாக இருக்கார். இந்த விஷயம் அந்த நாட்டினுடைய எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு ஞானியின் காதுக்கு போய் சேருது. ஞானி பார்க்குறாரு, இப்போ வந்து அரசரையும் காப்பாற்றி ஆகணும், நாட்டு மக்களையும் காப்பாற்றி ஆகணும், நம்ம கடமைன்னு சொல்லிட்டு வர்றார். வந்துட்டு தன்னை ஒரு மருத்துவன் அப்படின்னு அறிமுகப்படுத்திக்கிட்டு அரசரை சந்திக்கிறார். அவர் கேட்குறாரு, உங்கள் பிரச்சனை என்ன சொல்லி கேட்குறாரு. இவர் சொல்கிற, என்னுடைய மனைவி திடீர்னு இறந்தது, என்னால் தாங்க முடியல, ரொம்ப வேதனையாக இருக்குது, அந்த கவலையிலிருந்து என்னால் மீள முடியல, அது மீளறதுக்கு ஏதாவது மருந்து இருக்கா கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. இவர் என்ன சொல்கிறாரு, மருந்து இருக்குது, இந்த மருந்து நான் கொடுக்குறேன், உங்களுக்கு 3 நாள் தொடர்ந்து இந்த மருந்து சாப்பிட்டிங்கன்னா 4ஆம் நாள் உங்களை விட்டு இந்த கவலை பறந்து போயிடுங்கிறார். ரொம்ப சந்தோஷம், கொடுங்க அப்படிங்கிறார். ஒரு பாட்டில் எடுத்து கொடுக்குறாரு. இந்த மருந்து நீங்கள் காலையில் உணவுக்கு முன்னாடி குளிச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு உள்ளங்கையில் ஊற்றி உறிஞ்சி குடிங்க, 3 நாள் நீங்கள் அருந்துனா போதும், 4ஆம் நாள் உங்கள் கவலை உங்களை விட்டு போயிடுங்கிறார். சரி, ஏதாவது பத்தியம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் ஆமாம், நான் சொல்ல மறந்துட்டேன், ஒரு பத்தியம் இருக்குது அப்படிங்கிறார். என்ன பத்தியம்னு சொல்லி கேட்குறாரு. இந்த மருந்து எடுக்கும்போது மட்டும் நீங்கள் ஒரு குரங்கை பற்றி நினைக்கவே கூடாது, குரங்கை பற்றி நினைக்காமல் மருந்துடுங்க, அப்போ தான் அந்த மருந்து வந்து வேலை செய்யும் அப்படிங்கிறார். அவர் கேட்குற ராஜா சொல்கிறார், எனக்கு குரங்கை பற்றி நினைக்கிற பழக்கமே கிடையாது, இது ஒரு பிரச்சனையே இல்லையே, தாராளமாக கொடுங்கங்கிறார். இது ஏன் சொல்லி கொடுக்குறீங்க, எனக்கு பழக்கம் இல்லையேங்கிறார். உங்களுக்கு பழக்கம் இருக்குதோ இல்லையோ, இந்த மருந்தை கொடுக்கும்போது இந்த நிபந்தனையை சொல்லி கொடுக்கணுங்கிறது தான் விதி, நான் சொல்லிட்டேன், நீங்கள் மருந்து சாப்பிடுங்க, அந்த விதி தான் சொல்லியிருக்கிறேன் நான், உங்களுக்கு பழக்கலன்னா இன்னும் பரவாயில்ல, தாராளமாக நீங்கள் மருந்து எடுத்துங்க, 4ஆம் நாள் உங்களுக்கு கவலையெல்லாம் போயிடுங்கிறார். சரி ஓகே, நிபந்தனை தெரியும் அல்லவா, நீங்கள் விருந்தினர் மாளிகையில் போய் ஓய்விடுங்க, 4ஆம் நாள் உங்களை சந்திக்கிறேன், 4ஆம் நாள் கவலை பறந்தோடி இருக்க வேண்டும், இல்லை என்றால் அப்படிங்கிறார். நன்றாக தெரியும் சொல்லிட்டு புன்முருகளோட அந்த ஞானி வந்து கிளம்பிடுறார். விருந்தினர் மாளிகை போய் ஓய்வு போயிட்டார். அரசருக்கு 3 நாளுக்கு பிறகு கவலை நம்மை விட்டு போய்விடும், மருந்து ரெடி அப்படின்னு எடுத்து வச்சிடறாரு. நாளை காலையிலிருந்து ஆரம்பிக்க போகிறோம், என்ன நிபந்தனை, குரங்கை பற்றி நினைக்கக்கூடாது, நோ ப்ராப்ளம், ஓகே அப்படிங்கிறார். நாளை காலையில் மருந்து எடுக்க போகிறோம், குரங்கை பற்றி நினைக்கக்கூடாது, இப்போது குரங்கை பற்றி நினைக்கக்கூடாதுன்னு நினைத்து கொண்டிருக்கிறமே அப்படின்னு யோசிக்கிறார். காலையில் தானே நினைக்கக்கூடாது, இப்போ நினைத்தால் தவறில்லை அப்படின்ட்டு விட்டுறாரு. படுக்கைக்கு போகும்போது ஒருக்க சொல்லிக்கிறார், நாளை காலையில் குளித்த பிறகு பூஜைக்கு பிறகு மருந்து இருக்க போகிறோம், குரங்கை பற்றி நினைக்கக்கூடாது, தட்ஸ் ஆல், ஓகே என்று போயிடுறார். தூங்குறார், குரங்கை பற்றி நினைக்காமல் இருக்க வேண்டும்னு படுத்துக்கிறார். காலில் எழுந்திருக்கிறாரு, குளியல் போடுறாரு, பூஜைக்கு போகும்போது சாமி கும்பிடும்போது சொல்கிறார், குரங்கை பற்றி நினைக்காமல் இருக்க வேண்டும்ங்கிறார். அடலா, இங்கே நினச்சி விட்டுனே, சரி மருந்து எடுக்கும்போது தானே அங்கே பார்த்துக்குவோம் அப்படிங்கிறார். அங்கே சாமி கும்பிட்டு வந்துட்டு இந்த மருந்து பாட்டில் கையில் எடுக்கிறாரு, குரங்கை பற்றி நினைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு குரங்கை பற்றி ஞாபகம் வந்துருச்சு அவருக்கு. அடடா, இப்படி நாம் நினச்சிட்டோமே, சரி ஒரு நாள் தானே, இவ்வளவு நாள் கவலையோடு இருக்கிறோம், ஒரு நாளில் என்ன வந்து விட போகிறது, நாளையிலிருந்து எடுத்துக்கொள்வோம் சொல்லிட்டு மருந்து எனக்கு வச்சுட்டார். ஏன்னா குரங்கை பற்றி நினச்சதுனால எடுக்க முடியல. அடுத்த நாள் நாளை மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு பகல் ஃபுல்லாக ஒரு சங்கல்பமே எடுத்துக்கிறார். நான் குரங்கை பற்றி நினைக்கக்கூடாது, நான் குரங்கை பற்றி நினைக்கக்கூடாது, ஒரு சங்கல்பம் எடுத்துக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேலே சங்கல்பம் எடுத்துகிட்டு போகிறார். அடிக்கடி ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது, குரங்கு ஞாபகம். அடுத்த நாள் கனவுலியே நைட்டு குரங்கை பற்றி ஞாபகம் வருது, என்னை பற்றி நினைக்க மாட்டேங்கிறேன்னு எது குரங்கு சொல்கிற மாதிரி கனவு வருது. காலைல எழுந்துச்சிங்கன்னா பெரிய இம்சியாக இருக்குதே, சரி இன்றைக்கி ரொம்ப எச்சரிக்கையாக இருப்போம்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வந்து மருந்து பாட்டில் தொடர்றாரு, குரங்கை பற்றி ஞாபகம் வந்துச்சு. இது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது, என்ன செய்வதுன்னு யோசிக்கிறார். மந்திரி எல்லாத்தையும் கூப்பிட்றாரு,
ஒரு சிக்கல், ஒரு கலந்தாய்வு செய்ய வேண்டும், ஒரு ஆலோசனை உங்களிடமிருந்து எனக்கு தேவைப்படுகிறது, வாருங்கள்னு கூப்பிட்றாரு. எல்லாம் வராங்க. மருத்துவர் ஒருவர் வந்தார், குரங்கைப்பற்றி நினைக்கக்கூடாது என்று சொன்னார். நானும் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்து விட்டேன், இதே சிந்தனையாகவே இருக்கிறது, மருந்து எடுக்க முடியவில்லை, என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறாரு. அதில் புத்திசாலி மந்திரி ஒருத்தர் வர்றார். அரசர், ஒரு யோசனை சொல்லுங்கள். ஒரு சமயத்தில் நம்மால் ஒரு எண்ணத்தை தான் நினைக்க முடியும். சரி, நீங்கள் குரங்கை பற்றி நினைப்பதற்கு பதிலாக ஒரு யானையை முயற்சி செய்து நினையுங்கள். குரங்கு மறைந்துவிடும், யானை தான் வரும். தாராளமாக நீங்கள் மருந்து அருந்தி விடலாம். நல்ல யோசனை மந்திரி, நல்லது, சரி செய்கிறேன் அப்படின்ட்டு. யானை எப்படி இருக்கும், அதனுடைய கண் அமைப்பு எவ்வளவு சிறியதாக இருக்கும், காது எவ்வளவு பெரிய மடல் போல், ஒரு முரம் போல் எப்படி இருக்கும், அதன் தும்பிச்சிகை எவ்வளோ பெரியதுன்னு யோசனை பண்ணிகிட்டே பார்க்குறாரு. கொஞ்ச நேரத்தில் ஏன சைஸுக்கு குரங்கு ஞாபகத்துக்கு வருது அவருக்கு. ஆஹாஹா, இதுவரை சின்ன சின்ன குரங்கு தான் ஞாபகத்துக்கு வந்தது, இந்த மந்திரி பண்ணின வேலை ஏனை சைஸுக்கு குரங்கு ஞாபகம் வந்து கொண்டிருக்கிறதே, என்ன செய்வது, பெரிய பிரச்சனையாகிவிட்டதே அப்படின்னு புலம்புறாரு. மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு யோசனை பண்ணிட்டு அன்றைக்கு நைட்டு தூங்குறாரு. அன்னைக்கும் நைட்டு ஃபுல்லாக குரங்கு ஞாபகம், காலையில் எந்திரிச்சாவே குரங்கு ஞாபகம். மூன்றாம் நாளும் அவரால் மருந்தை எடுக்க முடியவில்லை. அப்போ தான் யோசிக்கிறார், இந்த மருத்துவன் ஏதோ சூழ்ச்சி செய்து விட்டான், குரங்கை பற்றி நினைக்கும் பழக்கமே எனக்கு கிடையாது, இல்லாத ஒன்றை சொல்லி மருந்து எடுக்க முடியாமல் செய்து விட்டான், வரட்டும் பார்த்து கொள்ளலாம் அப்படின்ட்டு உட்காந்துருக்கார். ஞானி வரார், அரசரே மருந்தை அருந்தினீரா, கவலை உங்களை விட்டு பறந்தோடியதா அப்படின்னு கேட்குறாரு. எங்கே பறந்தோடியது மருத்துவரே, நீங்கள் மிகப்பெரிய சூழ்ச்சிக்காரர், என் மிகப்பெரிய சூழ்ச்சியால் என்னை சிக்க வைத்து விட்டீர்கிறார். நானா, என்ன செய்தேன்னு கேட்குறாரு. எனக்கு குரங்கை பற்றி நினைக்கும் பழக்கம் சிறிதும் இல்லை, இல்லாத பழக்கத்தை கூடாது என்று சொல்லி அதை பழகும் அளவுக்கு எனக்கு பண்ணிவிட்டீர்கள். மூன்று நாட்களாக என்னால் மருந்து எடுக்க முடியவில்லை. அப்படியா, இவ் மிகவும் எளிதாயிட்டேங்கிறார். என்னது எளிது, நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், குரங்கை பற்றி நினைக்க வேண்டாம் என்று தானே சொன்னேன். ஆமாம், எப்படி நினைக்காமல் இருப்பது என்று என்னை கேட்டிருந்தால் நான் சொல்லி கொடுத்துருப்பேனே அப்படிங்கிறார். அப்படியா, நீங்கள் உங்களுக்கு தெரியும் என்று விட்டுவிட்டேன், கேட்டிருந்தால் நான் சொல்லி கொடுத்துருப்பேன்கிறார். அடடா, இது புதிதாக இருக்கிறதே, சரி இப்போது சொல்லி கொடுங்கள் அப்படிங்கிறார். இவர் சொல்லி கொடுக்குறார் எப்படி குரங்கை பற்றி நினைக்காம மருந்து எடுக்கிறது அப்படிங்கிறத. அந்த மருத்துவராக வந்த ஞானி சொல்லி கொடுக்குறாரு. அரசர் அதை கேட்குறாரு. குறுக்கில் நிறைய சந்தேகங்கள்லாம் அவருக்கு வருது. அவர் இந்த ஞானி கொடுக்கக்கூடிய பதிலில் அந்த அரசருக்கு பல சந்தேகங்கள் வருது. அந்த சந்தேகங்களை மறுபடியும் கேட்குறாரு. அந்த சந்தேகங்களுக்கு அவர் விளக்கம் கொடுக்குறார். அந்த விளக்கத்தை இவர் ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டு மருந்து அருந்த ஆரம்பிக்கிறார். மூன்று நாள் மருந்து அருந்துறார். மூன்று நாள் மருந்து அருந்தினால் நான்காம் நாள் உண்மையிலேயே அவரை விட்டு கவலை பறந்தோடியது. இங்கே கேள்வி என்னவென்றால், அந்த ஞானி குரங்கை பற்றி நினைக்காமல் இருக்க என்ன சொல்லியிருப்பார், அந்த அரசன் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு என்ன விளக்கத்தை கொடுத்திருப்பார், அது எப்படி அவருக்கு பயனளித்தது அப்படிங்கிறது தான் கேள்வி. ஐயாவோட வகுப்பாட்டும் பண்ணியிருக்கீங்க, அவருடைய விளக்கங்கள்லாம் கேட்டிருக்கீங்க, உங்களுடைய பதில் எனக்கு வேணும். எனக்கு என்ன சொல்லியிருப்பார், எப்படி குரங்கை பற்றி நினைக்காமல், இதுவரை இது இந்த கேள்விக்கு பதில் சொல்லாதவராக இருந்தால் நல்லது. போன ஞானமாக மட்டன் பண்ணாதவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க பதில் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சொல்லுங்கள். அதாவது ஒரு குரங்கை பற்றி நினைக்க வேணாம்னு தான் சொன்னார். நீங்கள் அதை பற்றி வந்து தானாக வருதா இல்லை நீங்களாக நினைக்கிறீங்களான்னு கேட்டிருப்பார். இல்லைங்க, அது வந்து தானாக தான் வருது, நானாக நினைக்கல அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். அதான் பதிலாக இருக்குன்னு நான் அதுவாக நீங்களாம் நினைக்க வேணாம்னு தான் சொன்னேன். அதுவாக வந்துச்சுன்னா அது பிரச்சனை இல்லை, நீங்களாம் வந்து அதை நினைக்காதீங்க குரங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. நல்ல சரியான பதில் தான். ஆனால் அந்த கான்வர்சேஷன் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆனால் சுருக்கமாக அந்த ரத்தனமாக சொல்லு, இதுக்கு வேறு ஏதாவது பதில் இருந்தாலும் சொல்லுங்கள், அப்படி அவுட்டு கொடுங்க. அந்த மருந்து மனைவியோட இறப்பை மறக்கிறதுக்கு தான. அந்த மூணு நாளாக குரங்கை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருந்தாரே தவிர மனைவியோட இறப்பை மறந்துட்டார். ஸோ அதுவே வைத்தியம் முடிஞ்சிடுச்சு.
தேவையே அப்புறம் முடிவு வருது. அதான் பிரச்சனை இல்லை. அந்த மூணு நாள் வந்து மனைவியோட இறப்பு அந்த துக்கத்தை மறந்துட்டார்ல, மூணு நாள் குரங்கு தானே நினப்பில் இருக்குது. ஸோ அதுவே ஒரு வைத்தியம்தான். இன்னும் வேறு ஏதாவது பதில் இருக்குங்களா? சரி, நமக்குள்ளார உங்கள் பதில் தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பதில் இருந்தால் சொல்லுங்கள். அப்படி கொடுங்க. அதாவது என்னன்னா, நாம முதல்ல கொஞ்சம் பேசணும்னா தான் ஒரு கிளாரிட்டி வரும். ஆனால் அவர் வந்து என்ன சொல்லியிருப்பார்னா, குரங்கு வர்றது இயல்பு தான், அது பாட்டுக்கு வந்துட்டு அது பாட்டுக்கு போகும். ஒரு மூணு நாள் இயல்பாக நீங்கள் பாட்டுக்கு வேலையை பாருங்கள், குரங்கு பாட்டு வந்துட்டு போகும், நாலு நாலு நாள் பாருங்கள் சரியாயிரும், அந்த மாதிரி சொல்லியிருப்பார். சரி, ஏதாவது பதில் இருக்குங்களா? வேறு யாராவது ஏதாவது பதில் ஐடியா? அதே தானா? சரி, எது தம்பி சொன்னதா? அவர் சொன்னதா? அவர் வேற எதையாவது பற்றியாவது நினைக்க சொல்லி அதை குரங்கு இது நினைவை வந்து மாற்றியிருப்பார். வேற எதனா நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மாற்றி நினைச்சிங்க. குரங்கை பற்றி நினைக்காதீங்கன்னு சொன்னார், ஒருவேளை குரங்கை பற்றி நினைங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரோ. சரி, அந்த கான்வர்சேஷன் என்னங்கிறத நான் சொல்கிறேன். நான் இவர் கேட்குறாரு, இந்த அரசன்கிட்ட வந்து ஞானி கேட்குறாரு, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் அப்படிங்கிறாரு. குரங்கை பற்றி நீங்கள் நினைக்காதீர்கள் என்று சொன்னேன். ஆமாம், ஒரு வேலையை செய்கிறதுனா செய்ய சொல்லியிருந்தனா எப்படி செய்யணும், இப்போ குரங்கை பற்றி நினைங்கள் என்று சொல்லியிருந்தா எந்த மாதிரி குரங்கை நினைக்கணும், எந்த நேரத்தில் நினைக்கணும் நீங்கள் கேட்டிருக்கலாம். நான் சொன்னது ஒரு வேலையை செய்ய வேண்டாம்னு தான் சொல்கிறேன். நான் செய்கிறது கஷ்டமா செய்யாமல் இருக்கிறது கஷ்டமா அப்படின்னு கேட்குறாரு, யோசிக்கிறாரு. ஆமாம், ஒரு உதாரணத்துக்கு வால் பிரித்து செய்யுங்க அப்படின்னு சொன்னால் இந்த வாளை எப்படி பிடிக்கணும், எப்படி வந்து சண்டை போடுறப்ப எப்படி நம்ம தடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கேள்வி கேட்கலாம். வால் பிரித்து செய்யாதீங்க ஃப்ரீயாக இருங்கன்னு சொன்னால் ரொம்ப ஈஸி தானே? ஆமாம், நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், குரங்கை பற்றி நினைக்காதீங்கன்னு சொன்னேன், அது ஈஸி தானேன்னு கேட்குறாரு. ஆமாம், நான் எங்கே நினைக்கிறேன் அதுவும் அல்ல வருது அப்படிங்கிறார் அவர். அடுத்தது, நான் உங்களை தானே நினைக்க வேணாம்னு சொன்னேன், அதுவாக வந்தால் அதை பற்றி பிரச்சனையே இல்லையேங்கிறார். அப்போ இந்த அரசன் இன்னொரு கேள்வி கேட்குறாரு, நான் நினைக்கிறதும் என் மனசில் தான் வருது, அதுவாக வர்றதும் என் மனசில் தான் வருது, என்னுடைய மனதிலிருந்து வந்தால் அது நான் நினைக்கிறதா அதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாரு. இந்த கேள்வி சரியான பதில் கேள்வி தானே? நான் நினைச்சாலும் சரி, நான் நினைக்காம என் மனசில் தோணுனாலும் சரி, என் மனசுலேருந்து வர்றதுனால அது நான் நினைக்கிறது, நான் தானே அதுக்கு ரெஸ்பான்ஸ், நான் தானே அதுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லி இந்த அரசன் கேட்குறாரு. அப்போ இவர் கேட்குறாரு, இப்போ உங்கள் உடம்பில் ரத்த ஓட்டம் ஓடுது, காற்றோட்டம் ஓடுது, உள்ளுறுப்புகள்லாம் இயங்குது, லங்ஸு இருதயம் எல்லாம் இயங்கிக்கிட்டு இருக்கு, இது நீங்களா செய்கிறீங்கன்னு கேட்குறாரு. இல்லை, இது இயற்கையின் இயக்கம், தானாக இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாரு. சரி, இப்போ நீங்கள் நடந்து வரீங்க, ஒரு பொருள் எடுத்து சாப்பிட்றீங்க, ஒரு இடத்த பார்க்குறீங்க, இது தானாக நடக்குதா இல்லை நீங்களாக செய்கிறீங்களான்னு கேட்குறாரு. இது நானாக செய்கிறேன் அப்படிங்கிறாரு. இப்போ உங்கள் உடம்புடைய இயக்கம் தான் ரெண்டுமே, உள்ளுறுப்பு இயங்குறது அதுவும் உங்கள் உடலினுடைய இயக்கம் தான், வெளியே நீங்கள் செய்யக்கூடிய செயலும் உங்கள் உடலினுடைய இயக்கம் தானே? ஆமாம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கா? இருக்குது. ஒன்று வந்து தானாக இயங்கிறது இயற்கையின் இயக்கம், நம்மளாக செய்கிறது நம்முடைய விருப்பத்தின் பேர் செய்யக்கூடிய ஒரு இயக்கம் அப்படிங்கிறார். இது போலவே மனதிலும் இருக்கிறது அப்படிங்கிறார். உடலாக இருக்கிறதுனால எனக்கு புரியலங்கிறார், எப்படி மனசில் இருக்குது அப்படிங்கிறார். உடலாக இருக்கிறதுனால இந்த இயக்கத்தை ரெண்டாக நீங்கள் பிரித்து பார்க்குறீங்க, மனசாக இருக்கிறனால உங்களுக்கு பார்க்க தெரியல, மனதில் தாமாக வரக்கூடிய தாமாக தோன்றக்கூடிய இயக்கங்கள் எல்லாமே வந்து உங்களுடைய நினைவிலிருந்து வருது, அது நினைவு பகுதி, அந்த நினைவு பகுதியை நீங்களாக வில்ஃபுல்லாக எடுத்து நீங்கள் யோசிக்கிறது வந்து சிந்தனை பகுதி, நீங்கள் சிந்திக்கிறீங்க, இது சிந்தனை பகுதி. உங்கள் சிந்தனை பகுதியில் மட்டும் நீங்கள் செயல்படாமல் விட்டால் போதும், தானாக இயங்கக்கூடிய பகுதிக்கு நீங்கள் பொறுப்பெடுக்க தேவையில்லை அப்படிங்கிறார். அப்போ குரங்கை பற்றிய சிந்தனை வந்துச்சுன்னா அது தானாக வருதுன்னா வந்துட்டு போட்டு அதுக்கு நீங்கள் பொறுப்பெடுக்காதீங்க, நீங்களாம் அது வாலண்டரியாக அதில் சவாரி பண்ண வேணாம், அதை நீங்கள் கையெழுத்து சிந்தனை பண்ண வேணாங்கிறார்.
அப்படி பண்ணால் போதுமாங்கிறார், தாராளமாக போதுங்கிறார். என்ன பண்ணுறார், மறந்து இருக்கிறார், குரங்கை பற்றி ஞாபகம் வருது. ஆனால் என்ன நினைக்கிறாரு, அதுவாக வருது, நாம் வந்து முயற்சி பண்ணலை அப்படின்ட்டு மருந்து ஊற்றி குடிக்கிறார். குடிச்சிடுறாரு, ஒரு நல்ல டானிக் குடிச்சிடுறாரு. அன்னைக்கு அவங்க மனைவி பற்றிய கவலையும் அவருக்கு வருது. அப்போ யோசிக்கிறார், இதுவும் நாம் கொண்டு இல்லையே, தானாக தானே வருது, வந்துட்டு போட்டு நாம் அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்ல சொல்லிட்டு என்ன வேலை இருக்கோ அந்த வேலையை பார்க்கணும்னு பார்க்குறாரு. அடுத்த நாள் என்ன ஆகுது, குரங்கை பற்றிய ஞாபகம் ஏற்கனவே முத நாள் என்ன வந்துச்சோ அதில் பாதி வருது, அந்த கவலையும் பாதி தான் வருது. அடுத்த நாளும் மருந்து எடுக்கிறார். மூன்றாம் நாள் என்னென்னா அதில் பாதி தான் வருது. எப்பெல்லாம் வந்து நம்ம கையில் எடுத்து நமக்கு வரக்கூடிய தாட்டை வந்து திங்கிங்காக மாத்திரமோ அப்போ என்ன ஆகுதுன்னா ரீஃபீடிங்காக மறுபடி உள்ளே போகுது. அது நம்ம கையில் எடுக்காதப்ப வர்றது எல்லாமே நம்மகிட்ட என்ன ஆகுது, வெளியே போயிட்டுருக்கு. வெளியே போகிறதுக்கு அனுமதி கொடுக்கக்கூடிய நிலையில் அவர் வந்ததுனால அவர் கவலையும் அவரை விட்டு போக ஆரம்பிச்சிச்சு. இந்த ஒரு சூட்சுமத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டதுனால நான்கு நாளுக்கு அப்புறம் என்ன ஆகுது, டோட்டலாக அந்த கவலையிலிருந்து விடுபட்டுறாரு, அந்த சிந்தனையிலிருந்து விடுபட்டுறாரு, என்ன செயல் செய்யணுமோ அதில் மட்டும் கவனம் செலுத்துகிறாரு. இதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான புரிதலே. அவர் ஒரு ஞானி ஆட்சி பண்ணால் எப்படி ஆட்சி பண்ணுறாரோ அதே மாதிரி ஆட்சி பண்ணுறாரு. இதை நாம் புரிஞ்சிட்டோம்னா நம்ம லைஃப்பில் எல்லாருக்குமே பழைய நினைவுகள் தான் பிரச்சனையாக உருவாகிட்டுருக்கு. பல பழசுப்பட்ட துன்பங்கள், மற்றவங்க சொன்ன வார்த்தைகள், நமக்கு ஏற்பட்ட அவமானங்கள், இதில் தான் நம்ம பாதித்து நம்ம இப்படி சொல்லிட்டாங்களே இப்படி ஆயிட்டமே. அவங்க ஒரு தடவை சொல்லிட்டு போயிட்டாங்க, நம்ம ஓராயிரம் தடவை சிந்தனை பண்ணி பண்ணி அந்த லாக் ஆகிருக்கிறோம். நம்ம கையில் எடுக்காத இருந்தால் மட்டும் போதும், நம்மளை விட்டு எல்லாமே என்ன ஆகுதுங்க, வெளியே போயிட்டுருக்கு. வெளியே போகிறதுக்கு அனுமதி கொடுக்கும்போது தாட் ஆட்டோமேட்டிக்காக தாட் ப்ராசஸாக மட்டும் இருந்துட்டால் நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. திங்கிங்காக மாற்றுறதுனால மட்டும்தான் தேவையில்லாத பிரச்சனைகள் வருது. இதை நாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த கதை மூலமாக. இதை தான் தாட் அண்ட் திங்கிங் சொல்லிட்டு ஐயாவும் கிளாஸ் எடுக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சிட்டா மட்டுமே போதும், டோட்டல் ஆன்மீகமும் மனம் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் முடிஞ்சிடுங்க. ஓகேங்களா, ஈஸியாக புரிஞ்சிங்களா அது? சரி, இப்போ அடுத்தது ஐயா வந்து இன்றைக்கி வந்து நான் யாருங்க சப்ஜெக்டில் பேச போகிறாங்க. ஐயா வர சொல்லுங்க. இந்த ஒரு சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இந்த ஒரு ஆங்கிளில் நம்முடைய மனம் எப்படி இயங்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு எழக்கூடிய சந்தேகங்கள் எல்லாமே காலியாகிடும். அதனால் இந்த ஆங்கிளில் நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இது ஐயா பேசணும், இதை பற்றி நம்ம டீப்பாக கூட இன்றைக்கி நைட்டோ நாளைக்கு நைட்டோ கூட இதை பற்றி பேசுவோம். நான் யார் சப்ஜெக்டை பற்றி ரொம்ப ரொம்ப பயனுள்ளது, இது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். ஹலோ ஹலோ, இப்போ நாம் வந்து இந்த மூணாவது செஷன், இதில் வந்து நான் யார், ஏன்னா இது வந்து சாஸ்திரங்கள், வேத வேதாந்தங்கள், சித்தாந்தங்கள்னு சொல்லி நிறைய கான்செப்டுகள்லாம் இருக்குது. இப்போ அந்த கான்செப்டுகளில் கொஞ்சம் ஈடுபாடு உள்ளவங்களுக்கு கொஞ்சம் இந்த இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் கொஞ்சம் தெளிவாக வந்துடலாம். அந்த
அந்த கான்செப்டுகளில் ரொம்ப ஒன்றும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களுக்கு இது ரொம்ப ஒன்றும் தேவையுமே கிடையாது. நம்ம வந்து ஏற்கனவே நேற்றும் இன்றைக்கி காலையிலையும் பார்த்தது மட்டுமே போதும். இது வந்து கொஞ்சம் அடிஷ்னல் சப்போர்ட் தான், இது வந்து ஒரு மெயின் சப்ஜெக்ட் கிடையாது. பட் இருந்தாலும் நிறையா நமக்கு வந்து நிறைய கேள்விகள் இருக்குது. நான் யார், ஆன்மானா என்னங்கிற மாதிரிலாம் கேள்விகள் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதை பற்றி தெளிவாக ஒரு ஐடியா தெரிஞ்சான்னு சொன்னால் நம்மளுடைய பயணத்துக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். இப்போ நான்கிற ஒரு உணர்வு எல்லாருக்குமே இருக்கு. இப்போ நமக்கு வந்து கரண்ட்டு போய் இருட்டாக இருக்குன்னு வச்சுடுங்க, நமக்கு எதுவுமே தெரியாது. கரண்ட்டு போயிட்டு இருட்டாயிட்டு எல்லாம் எதுவுமே தெரிலன்னு சொன்னால் நாம் இருக்கிறதும் தெரியாமலா போயிடுது, நாம் இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த நான்கிறது வந்து ஒரு உணர்வு மயமாக ஒன்று நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த ஆன்மான்ட்டு ஒன்று சொல்ல இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நம்மளோட உண்மையான சுரூபம் வந்து ஆன்மா, இந்த நான்லாம் இதெல்லாம் சும்மா சாதாரணமான நான். பெரிய நான்ட்டு ஒன்று இருக்குது, சின்ன நான் ஒன்று இருக்குன்ட்டு என்ன இல்லாமல் நிறையா கான்செப்டுகள்லாம் வந்துடும். ஒரு வேடிக்கையாக ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க, அந்த காலத்தில் நடந்த மாதிரி ஒரு கதை. ஒருத்தர் வந்து ஒரு பயணி, அவர் வெளிநாட்டுக்கு போகிறார். அங்கே போனான்னு சொன்னால் சத்திரம் தாங்க தடங்குறது, இப்படி இந்த காலத்தில் மாதிரி கிடையாது, அந்த காலத்து இதில் இருக்கனால ஒரு சத்திரத்தில் தங்குறார். அப்போ இந்த சத்திரத்தில் வந்து நிறைய பேர் தங்கியிருக்கிறாங்க. சத்திரம்னா இப்படி பெரிய ஹால் இருக்கும், இந்த ஹாலில் எல்லோரும் அவங்கவுங்க இது மாதிரி படுத்து படுக்கையை போட்டு படுத்து ஒரு பாயை போட்டு படுத்துருப்பாங்க. இப்போ எல்லோரும் படுத்துருக்குறாங்க, இரவு ஆயிட்டுது, இவர் மட்டும் படுக்காமல் உட்காந்து காத்துக்கிட்டே உட்காந்துருக்கார். அப்போ அந்த சத்திரத்தினுடைய மேனேஜர் வந்து கேட்குறாரு, என்ன படுத்து படுக்கலாம்ல, உங்களுக்கு வேறு ஏதாவது தேவை இருக்கான்னு கேட்டு கேட்குறாரு. ஒன்றும் தேவையில்ல, ஆனால் இருந்தாலும் படுத்து தூங்குறதுக்கு பயமாக இருக்குங்கிறார். ஏன், என்ன விஷயம், எதுவும் பணங்கள் எதுவும் நிறைய பொருள் எதுவும் வச்சுருக்கீங்களா, வேணால் என்கிட்ட தந்துடுங்க, நான் பாதுகாப்பாக வச்சுக்கிடுறேங்கிறாரு. இல்லை அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நான் சின்ன வயசாக இருக்கும் பொழுது என்னுடைய பெற்றோர்கள் வந்து என்னை திருவிழா ஒரு கூட்டத்துக்கு கூப்பிட்டு போனாங்க, அந்த திருவிழா கூட்டத்தில் நான் மிஸ் ஆகிட்டேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட்டம் கூட்டமாக ஆட்கள் படுத்துருக்குறாங்க, இந்த கூட்டத்தோட கூட்டமாக நான் படுத்து தூங்கி என்னை மறந்து தூங்கிட்டேன்னு சொன்னால் இந்த கூட்டத்தில் நான் காணாமல் போயிட்டால் என்ன ஆகுறதுன்னு சொல்லி எனக்கு பயமாக இருக்குங்கிறார். அப்போ அந்த மேனேஜர் வந்து இவரை வினோதமாக பார்க்குறாரு, என்ன இப்படி சொல்கிறாருன்னு சொல்லி. பிறகு அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நீ வந்து தொலைஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன்னு சொல்லி ஒரு ரிப்பன் எடுத்துகிட்டு வந்து அவருடைய காலில் கட்டுறார். இப்போ நீ இந்த ரிப்பனை வச்சு உன்னை அடையாளம் கண்டுக்கலாம், நீ எந்த கூட்டத்தில் தொலைஞ்சாலும் ரிப்பன் உன் காலில் இருக்கும், அதை வச்சு நீ அடையாளம் கண்டுபிடிச்சிக்கலாம் சொல்கிறார். அப்போ அவருக்கும் ரொம்ப சந்தோஷமாக போயிருது, பரவாயில்ல, இப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குதான்னு சொல்லி அவரும் காலில் சொல்கிறார். அவருடைய காலில் ரிப்பனை கட்டிடுறாங்க. அந்த பயணியும் வந்து நல்லா படுத்து நிம்மதியாக தூங்கிடுறார். இந்த மேனேஜர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், அவர் நல்லா தூங்கினோடனே அந்த ரிப்பனை அவுத்து பக்கத்தில் படுத்துருந்து அவர் காலில் கட்டிடுறார். இவர் காலையில் மறுநாள் காலையில் விழும்பி எழும்பி உட்காந்து அப்படியே விழித்து பார்த்துக்கிட்டே இருக்கார். அவர் காலில் ரிப்பனில், பக்கத்தில் இன்னொருத்தர் காலில் இருக்குது. அப்போ அந்த மேனேஜர் வந்து கேட்குறாரு, என்ன நீங்கள் தொலைஞ்சு போயிட்டீங்களா, விழித்து உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களே, தொலைஞ்சு போயிட்டீங்களான்னு கேட்குறாரு. இல்லை, ஒன்றும் தொலையில்லை, இப்போ நீங்கள் தான் ஒரு நல்ல உபாயம் சொல்லிட்டீங்க இல்லையா, அதனால் ரிப்பன் வச்சு நான் அடையாளம் கண்டுக்கிட்டேன், யார் காலில் ரிப்பன் இருக்கோ அதுதான் நான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ஆள், நான் ஒரு ஆள் வந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இப்போ நான் யாருன்னு கேட்குறாரு. இப்போ இதே மாதிரி தான் என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ ஆன்மானிட்டு ஒன்றை சொல்லி அதுதான் உண்மையான நான் சொல்லி சொன்னால், இப்போ நாம் யாருன்னுட்டு ஒரு கேள்வி வந்துடுது.
உண்மையான நான் ஏதோ இருக்கிற மாதிரியும் அந்த நானுக்குள்ள இந்த நான் வந்து புகுந்துக்கிட்டு எனதோ ஒன்றும் பண்ணுற மாதிரியும் நாம் வந்து என்னதோ ஒன்று ஒரு கன்ஃபியூஷனில் மாட்டிக்கிட்டு இந்த நான்கிறதுனா என்னன்னு தேடுறதே ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நான்கிறது எல்லாருக்குமே தெரியுது. நம்ம வந்து இப்போ இருட்டானாலுமே கூட இந்த நான் இருந்துகிட்டு இருக்கு, நான்கிறது இல்லாமல் போகலை. எல்லா இருள்லையுமே நாம் இருக்கிறது தெரியுது, எந்த வெளிச்சமும் தேவையில்லை, நாம் இருக்கிறத நம்ம ஃபீல் பண்ணிக்கலாம். ஆனால் அதில் என்ன பிரச்சனை? இப்போ உதாரணமாக நம்ம நல்லா தூங்கிடுறோம், தூங்கும்போது கனவு கூட ஏற்படலை, கனவற்ற தூக்கத்தில் இருக்கிறோம். இப்போ நமக்கு நான்கிற உணர்வு இருக்கா, விழிச்சிருக்கிறோம், நான் இருக்கிறது தெரியுது, நல்லா படுத்து தூங்கிடுறோம், கனவு இல்லாமல் தூங்கிடுறோம், நான்கிறது இல்லை. இப்போ அதே மாதிரி ஒரு தியானத்தில் உட்காந்து சமாதி நிலையில் சிந்தனை எதுவுமே இல்லாமல் அடையாமல் ஆடாமல் அசையாமல் நம்ம வந்து ஒரு சமாதி நிலைக்கு போயிடுறோம், சிந்தனையே இல்லை. இப்போ நான்கிற உணர்வு இருக்குமானா அப்போ நான்கிற உணர்வு இருக்காது. அப்போ உண்மையிலே இப்போ ஒரு கனவு காண்றோம், தூங்கும்போது ஒரு கனவு வருது, கனவில் வரும்போது நான் இருக்கானா அங்கே நான் இருக்கு. அப்போ கனவுலேயும் நான் இருக்கு, இப்போ நம்ம விழிச்சிருக்கிற நிலையிலையும் நான் இருக்கு. இந்த ரெண்டுக்கும் காமனாக எது இருக்குன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய நினைவுகள் தான் இருக்குது, தாட். நம்முடைய நினைவுகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் நான்கிறது இருக்கும், நினைவே இல்லைன்னு சொன்னால் நான் இருக்காது. இப்போ இதான் வந்து ப்ராக்டிக்கலாக உள்ள ஒரு நிலைமை. அது ஆன்மாங்கிறது வேற ஒரு அணுகுமுறை, இது வந்து ப்ராக்டிக்கலாக உள்ளது. இப்போ நமக்கு வந்து நான்கிறது ஏன் ஒரு பிரச்சனைக்குரியதாக இருக்குது? நான்கிறது இருக்குது பட் ஏன் பிரச்சனைக்குரியதாக இருக்குது? இப்போ உதாரணமாக இப்போ நாம் வந்து ஒரு ரோட்டில் இப்போ நடந்து போயிட்டுருக்குறோம், நமக்கு எதிராக வந்து ஒரு பஸ் வருது. இப்போ நம்ம அந்த பஸ்ஸுக்கு ஒதுங்கி வழிவிடணும். அப்போ நாம் வேறு அந்த பஸ் வேறேன்னு சொல்லி நம்ம பிரித்து பார்க்கணும். இப்படி பிரித்து பார்க்க தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அந்த பஸ்ஸுக்கு வழிவிட முடியும். அப்போ நமக்கு வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக அது உதவி பண்ணுது. நான்கிற உணர்வு வந்து நம்மளை தனிமைப்படுத்தி காட்டுறதுக்கும் நமக்கு வெளியே இருக்கக்கூடிய பகுதியை வெளியே இருக்கக்கூடிய பொருளெல்லாம் வேறு பொருள்னு சொல்லி காட்டுறதுக்கும் நம்முடைய தாட் வந்து உதவி பண்ணுது. அப்படி தாட் வந்து உதவி பண்ணி பிரித்து பிரித்து காட்டினா மட்டும்தான் நம்ம பிஹேவ் செயல்படவே முடியும். இப்போ நம்ம முன்னால் வந்து சாப்பாடில் சாப்பாட்டுக்கு தட்டில் சாப்பாடு வச்சுருக்குன்னு சொன்னால் நான் வேறு அந்த சாப்பாடு வேறேன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் சாப்பிட முடியும். எதுவுமே தெரியலை எல்லாம் ஒன்றா தான் தெரியுதுன்னு சொன்னால் நம்ம சாப்பிடக்கூட முடியாது, பஸ்ஸுக்கு விலக முடியாது, நம்ம எந்த செயலுமே செய்ய முடியாது. அப்போ நம்ம எல்லாத்தையுமே ரெண்டு ரெண்டாக பிரித்து காட்ட வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது. நான் வேறு, நான் எதிர்கொள்ளக்கூடிய நபர் வேறு, எதிர்கொள்ளக்கூடிய செயல் வேறுன்னு சொல்லி பிரித்து காட்டக்கூடிய ஒரு அம்சம் நமக்கு தேவைப்படும். இப்போ அது என்னன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய தாட்டு தான் அந்த வேலையை பார்க்குது. இப்போ நம்ம தாட்டு வந்து கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்குது. அந்த கண்டினியூஸாக வரக்கூடிய தாட்டில் ஏதாவது ஒரு செக்மெண்ட்டை எடுத்து நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னாலுமே அந்த இரட்டைத்தன்மை அங்கே இருந்துகிட்டு இருக்கும். காண்பவன்கக்கூடிய ஒரு தன்மை, காணப்படும் பொருளுங்கக்கூடிய ஒரு தன்மை, சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்டுங்கிற மாதிரி ஒரு ரெண்டு கான்செப்ட் வந்து ஒவ்வொரு தாட்லேயுமே, ஒவ்வொரு செக்மெண்ட் ஆஃப் தாட்லேயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இப்படி இரட்டைத்தன்மை இல்லாதபடி எந்த தாட்டுமே கிடையாது. அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம செயல்படவே முடியும். அப்படி ஒரு இரட்டைத்தன்மையே இல்லைன்னு சொன்னால் நான் எந்த செயலுமே இல்லாமல் எப்படி எல்லாமே பேரலைஸ் ஆகிடும். நீங்கள் என்ன பண்ணணுங்கிறதும் தெரியாது, எதை நோக்கி என்ன பண்ணணுங்கிறதும் தெரியாது, தெரியாமல் போயிடும். அப்போ நம்முடைய எல்லா செயலுக்கும் அந்த